மலர் செவ்விழ நீரும் வெள்ளை அலரியில் மாலையும் தாம்பாளத்தில் வைத்து பூசாரிகள் அதை கொண்டு வருவார். ஐயன் கோயில் மேற்கினிலே தேரி மடல் பரப்பினிலே சூழ்ந்திருக்கும் பல லட்சம் பக்தர்களின் ஆரவாரம் ஐயனாரின் தேவதைகள் தளபதிகள் காவல் தெய்வம் புடை சூழ கல்லசாமி வேளகாலம் ஒழுங்கிடவே பூசாரிகள் இளநீரை செம்மணலில் வைத்திடுவார். பன்னிகராஜசாமி ஆடி வருவார். இளநீரை இரண்டாக ஒரே வெட்டில் வெட்டுகிறார் கண்ணர் வெட்டு நடைபெற்ற இடம் அது உத்தமமா. இளநீர் சிந்தியே செங்காவி மணல் எடுக்க பக்தர்கள் போட்டி போட்டு ஐயன் அருள் மண் எடுப்பார். அந்த மண்ணின் பெருமைகள் சொல்லில் அடங்காது. அந்த மண்ணின் பெருமைகள் சொல்லில் அடங்காது. கருக்கு வேலு ஐயனாரின் திருவருளாம் செம்மணல் மண்ணெடுத்து சென்றோர்க்கு வாழ்வில் வளம் ஓடி வரும். புனித மண்ணை எடுத்து சென்றால் நாத்திகனும் திருந்திடுவான் கெட்ட வினை ஓடிவிடும் நல்ல பலன் தேடி வரும். கருக்கு வேலு ஐயனாரின் கண்ணர் வெட்டு கண்ட மக்கள் புண்ணிய பெரும்பேறு பெற்றவராம். கருக்கு வேலு ஐயனாரின் கண்ணர் வெட்டு கண்ட மக்கள் புண்ணிய பெரும்பேறு பெற்ற